வெளியிலிருந்து பார்த்தா எல்லாம் விளங்குது. நிர்வாணமா போனா யாரும் பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் பார்த்து கொண்டு போறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க வெளிய வந்ததின் காரணமாக எத்தனையோ பேர் விபச்சாரம் செய்வாங்க. சொன்னாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலியா காலத்து பெண்கள் வெளியே போனது போல போக வேண்டாம். நான் சுருக்கி கொள்றேன், பெண்கள் ஜினாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா? பெண்களை வீட்டுக்குள்ள அடக்கி வைக்கணும் சொல்லல, பெண்களை பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லப்பட்ட முறப்பிரகாரம் பெண்களை வெளியே கொண்டு வாங்கோ. நான் சொல்லல பள்ளிக்கு பெண்களை கொண்டு வரவாரம் என்று. நபியினுடைய காலத்துல பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்க, பயான்கள் கேட்டாங்க, நல்லதை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. இதே போல சூழலை நாங்க உருவாக்கணும், எங்கட பெண்களும் வரணும், எங்கட பெண்களும் கேட்கணும். நான் அதுக்கு சொல்லல தலைவிரி கோலமாக எல்லத்தை முட்டு போட்டு நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போற மாதிரி வாங்கன்னு சொல்லுவோம். ஒரு முறை வரணும், ஒரு முறையில பெண்கள் வரணும், ஒரு முறையில பெண்கள் உட்காரணும், நல்லதை கேட்கணும், அவங்களையும் கண் துறப்படணும். நாங்க கேட்டு போனா இப்ப போனா என்ன நடக்கும்? எல்லாரும் நல்ல தூக்கம் ஊட்டல. பயான் முதாக்கரா பண்ணீங்களா? இப்ப இப்ப பயான் முதாக்கரா வராது. இப்ப பேச்சு மொத்தம் நல்லா நல்லா சாப்பிடணும் பேச்சு. அது சும்மாவாலும் கொஞ்சம் ஆறியிருந்தா அங்க ஒரு பரபர் ஆரம்பிச்சிடும். சரி முதாக்கரா செய்யும், பெண்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுங்க, சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுங்க. இந்த பயான் லைவா பயிற்சி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு பின்னால சொல்லுவாங்க எந்த வெப்சைட்ல போகுது. இந்த பயான பெண்களுக்கு லைவா வீட்டுல கேட்கல, வீட்டுல இன்டர்நெட் வசதி இருக்கும் என்றிருந்தால் ஏராளமான மக்கள் இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கா நினைக்கிறேன். அதனால ஜினாவுக்கு நெருங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டிருக்கிறான். ஜினா இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி உலகத்தில் ஜினா இன்றைக்கு ப்ரொமோட் பண்றாங்க. ஜினாவை எப்படி தெரியுமா ஜினா ப்ரொமோட் பண்ணப்படுது? பல வகையான வகைகள்ல அதுல ஒன்று தான், ஜினா செய்யறது ரொம்ப லேசி, கல்யாணம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு ராவக்கு ஒத்தர் ஜினா செய்யணும்டா, அவருக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தா போதும், சுபகுக்கு முந்தைய அவருடைய வேலையை முடிச்சு கொள்வார். ஆனா இன்றைக்கு ராவக்கு ஒத்தர் கல்யாணம் முடிச்சோம் நியத்து வச்சா இந்த ப்ரொசஸ் எல்லாம் முடிஞ்சு வாரத்துக்கு 6 மாசம் போகும். ஜினா லேசி, கல்யாணம் கஷ்டமாகிட்டது. நவீன காலத்துல ஜினா கஷ்டம், கல்யாணம் லேசி. புலோக்கரா போனவரு கல்யாணம் முடிச்சு கொண்டு வாராரு, பள்ளிக்கு தொலைப்போனவரு மாப்பிள்ளையா வாராரு. சஹாபாக்கள் கல்யாணம் முடிச்சாங்க, வலிமா புறவு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் கல்யாணம் முடிச்சாங்க, வலிமா பின்னால கொடுத்தாங்க. இன்னைக்கு ஜினாவை ப்ரமோட் பண்ணினது எங்கட ஃபைனான்சியல் பர்டன்ஸ். நாங்க கொடுத்த கல்யாணத்துக்கு கல்யாணம் என்ன சும்மா எழுமா? பால் போத்தல் கொண்டு போகணும், மரவை மரவை இழுக்கோணும், அங்க ஒரு இழு இழு இங்க ஒரு இழு இழுக்கோணும். சுபஹானல்லாஹ், அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்தா கடைசி கழிச்சு கூட்டு கழிச்சு பார்த்தா தமிழ் கூட்டு கல்யாணம் மாதிரி. முஸ்லீம் கல்யாணம் ஒன்றுமில்ல. அதுக்கு பள்ளிக்குள்ள நடக்கிற கல்யாணத்தை இன்றைக்கு நான் தான் சொல்றது, அதுவும் அட்டகாசம் தான். ஒவ்வொருத்தன் போட்டு கூட்ட பார்த்தா தெரியுமா, அதுல வீண்வரைய மொத்தர் வாராரு, பேக் எடுத்துக்கொண்டு. என்னடா ஷாப்பிங் மால் போயிட்டு வாராரா? பார்த்தா ஷாப்பிங் மால் போயிட்டு வரல, கல்யாணத்துக்கு போயிட்டு வர. யார்ட கல்யாணம்? இன்னாள் கல்யாணம். என்ன இவ்வளவு அழகான பேக்! ஓ, அது நல்ல ஒரு பேக். பேக் ரெண்டு மூணு நாளே போய் கேள்விப்படுகிறது. பேக் அடித்தவர் சொல்றாரு, பேக் கொஸ்ட் வந்து 175 ரூபா. எந்த பேக்? கல்யாணத்துக்கு கொடுத்த பேக் கேட்கிறேன். அதுல கொண்ட பேரையும் போட்டு மாப்பிள்ள பேரையும் போட்டு ஒரு அரபு வடமானம் ஒண்ணும் போட்டு பேக் அடிச்சுக்குது. பேக் உள்ளுக்குள்ள கட்டிசிக்குது, அது 45 ரூபா. அடே, 175 ரூபாய் சாமான 45 ரூபாய் பேக்ல போட்டு கொடுத்தாலும் பொறுமதியாயி. இன்னைக்கு உம்மத்துக்கு சோபன, உம்மத்துக்கு கலஸ், உம்மத்துக்கு சோன்ற வைக்கிறேன். இந்த சோல உம்மத்து வளர்ந்து வளர்ந்து வந்து 45 ரூபாய் பட்டிச போடுறதுக்கு 175 ரூபாய் பேக். இதான் உலகம், இதான் உலகம். கல்யாணத்தை நாங்க பெருசாக்கிட்டோம், ஜினா சேர்ந்து லேசி வாப்பா. இன்னைக்கு ஒரு பொன் தேடி போறது கஷ்டம், விபச்சாரிய தேடி போடுமா? தேடி போக தேவையில்லை, வீட்டுக்கு தேடி வருவாங்க.
இரண்டாவது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஐடி, இந்த நியூஸ் சேனல்ஸ், டிவி, இதே போல இன்டர்நெட், இதே போல இருக்கக்கூடிய ரேடியோ, இதெல்லாம் இன்றைக்கு ஜினாவை ப்ரொமோட் பண்ணுது. ஜினாவை ப்ரொமோட் பண்ணுது. மிக்ஸ் கல்ச்சரல், ஸ்கூல்ல மிக்ஸ் ஆயிருக்கிறோம், இந்த கல்ச்சரல் இதெல்லாம் ஜினாவை ப்ரொமோட் பண்ணுது. எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஜினா என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட ஒரு பாவம் தெரியுமா? ஹஜ்ரத் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, நல்ல ஒரு பைக் படிச்சாங்க, إذا أقرلته كان الوفاء من أهل بيتك فاعلم من يزني في قوم بألف درهم في أهله يزني بربع درهم سبحان الله والي بارك ليه إمام شافعي சொல்றாங்க நீ ஒருக்க விபச்சாரம் செய்வது ஞாபகம் வச்சுக்கோ ஒரு கடன் கொடுத்தது போல ஒருக்க ஜினாவுல ஈடுபட்டா அது ஜினா கடன் ஒரு ஆளுக்கு நீ கடன் வாங்கிட்ட ஒரு ஆள் ஜினா செஞ்சிட்டா அர்த்தம் நீ ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினது போல அந்த கடனை உண்ட பரம்பரையில யாரு சரி நிறைவேற்றுவாங்க அல்லாஹ் பாதுகாப்பானாக இன்ன ஜினா தைனுன் إن الزنا دين إذا أقرلته كان الوفاء من أهل بيتك فاعلم زنا عند شكلك كودية ديني يالدت ليو وانغ كودية كدن عند كدن وانده سند ديلة ورق كودية وانغ نريوه تبقى நீ எந்த குடும்பத்திலேயாவது 200 திருஹம் கொடுத்து 2000 திருஹம் கொடுத்து ஜினா செய்வாய் என்றிருந்தால் இன்ன முத்தர் வந்து உன் குடும்பத்தில் கா தீனாறு கொடுத்து ஜினா செஞ்சுட்டு போவார் அஃபூ பத்தனைத்தனத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கோ தஃபு நிசாஇக்கும் ஃபில் மஹ்ரம் வதஜன்னபூ மா லா யலீகு பிமுஸ்லிமின் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜினாவை பத்தி படிச்சுறாங்க சொல்றாங்க ஜினா என்று சொல்லக்கூடியது ஒரு சந்ததியில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் நடப்பார் என்றிருந்தால் அதனுடைய பிரதி விவகாரம் அந்த சந்ததியில் உருவாகத்தான் செய்யும் இத குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களோட தாய் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க அந்த புள்ளைய சுமந்து கொண்டு வராங்க வாப்ப இல்லாம கிடைச்ச புள்ள வாப்ப இல்லாம கிடைச்ச புள்ள மரியம் அலைஹி ஸலாம் ரொம்ப கவலைப்படுறாங்க யா அல்லாஹ் இந்த புள்ள எப்படி நான் கொண்டு போவேன் ஒரு பத்திரிக்கரமான பெண் பத்தூல் அவ ஆண்களை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தவங்க வலம் எம் சசினி பஷர் என்னை எந்த ஒரு ஆணும் தொட்டு கூட பார்க்கல வலம் அக்குபகையா நான் விபச்சாரம் செய்யவும் இல்ல என் வாப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆம்புல எப்படி இந்த புள்ளைய தூக்கி கொண்டு போவேன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி கொண்டு போறாங்க குர்ஆன் சொல்லுது வாப்ப உம்மமார பார்த்து உங்கள்கிட்ட கொண்டு வாங்க பத்தினி தனத்தை கூட கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்கோ கூட சிந்தனைய பாதுகாத்துக் கொள்ளுங்கோ அல்லாஹ் எங்க எல்லாருடைய பாவத்தை மன்னிப்பானாக அல்லாஹ் தௌபா ரசீவாக்குவானாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இந்த புள்ளைய நான் தூக்கி கொண்டு போறேன் குர்ஆன் சொல்லுது இந்த புள்ளைய கண்டதுமே அந்த யூதர்கள் கேட்டாங்க யா மரியம் அன்னா லக்கி ஹாதா மா கானத் அபூக்கி இம்ரா ஸௌஇன் வ மா கானத் உம்முக்கி பகியா யா உக்த ஹாரூன் ஆயத் இப்படி வருது யா உக்த ஹாரூன் லக்கத் ஜிஅத்தி ஷைஅன் ஃபரியா மா கான அபூக்கி இம்ரா ஸௌஇன் வ மா கானத் உம்முக்கி பகியா மரியமே இந்த பாவத்தை நீ எங்களை கொண்டு வந்திருக்கிறாய் இந்த பாவத்தை நீ எப்படி செஞ்சாய் இந்த பாவம் உனக்கிட்ட வாரத்துக்கு வழி இல்லையே உன் வாப்பாட்ட உன் உம்மாட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்கலையே உன் வாப்பாட்ட உம்மாட்ட இந்த பழக்கம் இல்லை என்றிருந்தா உனக்கிட்ட வர இயலாதே குர்ஆன் சொல்லுது வாப்ப உம்மாட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்கும் என்றிருந்தால் இது புள்ளேட்ட டிரான்ஸ்ஃபராகத்தான் செய்யும் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னிச்சிடுவாயாக வாழ்க்கையில கொண்டு வாங்க எங்கட புள்ள பத்தனை தலைமுள்ள புள்ளையாகணுமா நாங்க பத்தனை தலைமுடைய மக்களாக மாறுவோம் எங்கட வாழ்க்கையில கொண்டு வருவோம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர் ஹஜ்ரத் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க ஜினாவை பத்தி
ஜினாவை கொண்டு நாலு விஷயம் உண்டாகும். நாங்க வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். ஒன்னாவது, அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகிவிடும். அல்லாஹ் எந்த அளவுக்கு கோபம் உண்டாகிறான்டா, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை யாராலையும் அளக்கலாம். ஆனா அல்லாஹ் ஜானியோட விபச்சாரம் செய்யக்கூடியவனுடைய எவ்வளவு தெரியுமா கோபம்? அல்லாஹ் சொல்றான், இவனை கல்லடிச்சு கொள்ளு. அல்லாஹ் இறக்க முடியவன். அல்லாஹ் அரசுடைய கதவு எழுதி வச்சுட்டான், இன்ன ரஹ்மத்தி கலபத் சபகத் கலபி, என் ரஹ்மத் என் கோபத்தை நிகழ்த்தி விட்டது. அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். அந்த அல்லாஹ் சொல்றான், ஜினா செஞ்சவன் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஜினாவுல ஈடுபடுவான் என்றிருந்தால், அஷ்ஷைஹு வஷ்ஷைஹத்து, அந்த ஜினா செஞ்ச ஆணையும் ஜினா செஞ்ச பெண்ணையும் கல்லடிச்சு கொள்ளுங்கோ. கொள்றது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைய ரகசியமா செய்ய வேண்டாம். ஒரு கூட்டம் பார்க்கணும் அவனை, ஒரு நாயை அடிக்கிறது போல அவனுக்கு அடிங்கோ. வஅமர அய்யஷஹத இபாதஹுல் முஃமினீன தஅதீப காயிலிஹி வல்யஷஹத அதாபஹுமா தாஇபத்தும் மினல் முஃமினீன், அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனைய சோதனைய கல்லால் அடிக்கிற அடிய ஹத்த உம்மத்தில் ஒரு கூட்டம் பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் அந்த அளவுக்கு கோபப்படுறான். எந்த அளவுக்கு? புகாரியில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, ஆச்சரியமான ஹதீஸ். ஹஜ்ரத் அம்ரு இப்னு மைமூன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஜாஹிலியா காலத்துல கண்டேன் ஒரு குரங்கு, இன்னும் ஒரு குரங்கோட தகாத காரியத்தில் ஈடுபடுது, குடும்பம் நடத்துது, இத கண்ணால கண்டேன். ஹதீஸ் புகாரி ரிவாயத்தில், رأيت في الجاهلية قردة اجتمع عليها قردة, ஒரு குரங்கு இன்னும் ஒரு குரங்கோட தகாத காரியத்தில் ஈடுபட்டிருக்க கண்டேன். கொஞ்ச நேரம் புகல்ல குரங்கெல்லாம் வந்துச்சு. இந்த ரெண்டு குரங்கையும் எடுத்துக்கொண்டு வந்து ஃபரஜமூஹா, எல்லா குரங்கும் சேர்ந்து கல்லடிச்சு இந்த குரங்க கொண்டுச்சு. அந்த அம்ருபின் மைமூன் சொல்றாரு, நபியினுடைய வருகைக்கு முன்னால நானும் அந்த ரெண்டு குரங்குக்கும் கல்லடிச்சேன் சொல்றேன். இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி சொல்றாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அடே ஒரு மனிதன் கல்ல, அல்லாஹ் இது ஒரு மிருகத்திலிருந்து எதிர்பார்க்கல, ஒரு மிருகத்திலிருந்து எதிர்பார்க்கல. தகாத இடத்துல கொண்டு போய் உன் ஆசையை பூர்த்தி செய்வது, உனக்கு ஜினாவை அல்லாஹ் ஹராமாக்கிட்டு ஒரு கல்யாணம் அல்ல, ரெண்டு கல்யாணம் அல்ல, மூணு கல்யாணம் அல்ல, நாலு கல்யாணத்தை அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கிறார். பெண்கள் இந்த விஷயத்துல விளங்கோணம். இன்றைக்கு எங்கட பெண்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொன்னா, என் கணவன் ஜினா செய்யட்டும், ஆனா என் கணவன் இரண்டாவது கல்யாணம் முடிக்க கூடாது. என் கணவன் ஜினா செய்யட்டும், இன்றைக்கு ஜினாசை இரண்டாவது கல்யாணம் முடிக்க கூடிய எல்லாரும் தவறு செய்யல, அவங்களுக்கு தேவை இருக்குது. மனைவிக்கு நோய், அவளால் இவருடைய தேவை பூர்த்தியாகவில்லை, அவளால் இவருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அவ சொல்றா, நீ என்னோட இரு, நீ வேண்டிய மட்டும் ஜினாசை, எங்க பைத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லக்கூடிய பெண்கள் இப்ப இருக்கிறாங்க பாப்பா. அந்த அளவுக்கு பெண்களுடைய உள்ளம் கெட்டு பைத்தது, குரங்க விட மோசமாகிட்டாங்க. நீ ஜினாசை எங்க பைத்து வந்தாலும் பிரச்சனை இல்ல, யாருட்டையும் போ பிரச்சனை இல்ல, ஆனா உனக்கு என்று சொல்லி லீகல் வைஃப் நாம் மட்டும்தான். நாங்க எங்கட பெண்கள் எப்படி ஆகணும்? என்ன கணவனுக்கு நாலு பெண் போதாதா? அவள் சொல்லட்டும், மூத்த மனைவி சொல்லட்டும், என்ன விட்டுடுங்கோ, எனக்கு நீங்க தேவையில்லை, நான் பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு ஓரமாகிறேன், நீங்க இன்னும் ஒன்ற முடிச்சு நீங்க பாவத்தை விட்டவங்களை பாதுகாத்து. இதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. ஒரு குரங்கு ஜினாவில் ஈடுபட்டா முதலாவது நடக்கும், அல்லாஹ்வுடைய கலபு அவனுக்கு உண்டாகும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்குது, நான் வாழ்க்கையில பார்த்திருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் தான், குடுக்காரன் முகத்தேம், ஜினாவில் ஈடுபட்டவன் முகத்தேம், ஈசிய அடையாளம் காண முகத்தில் உள்ள பிரகாசம் பேசுகிறது, முகத்தில் உள்ள பிரகாசம் பேசுகிறது. மூணாவது சொல்லப்பட்டிருக்குது, அவன் உள்ளத்தில் இருள் வந்துடும், அவனுக்கு கொண்டிலே என்ன செய்ய மாட்டாது, லைஃப் இருக்காது. நாலாவது சொல்லப்பட்டிருக்குது, அவன் செல்வம் பறிக்கப்படும், செல்வம் பறிக்கப்படும். ஜினா ரிபா, வட்டி விபச்சாரம், இது ரெண்ட கொண்டும் கொடுத்த பணத்தை அல்லாஹ் பறிச்சுவான், வறுமையை சாட்டிடுவான். ஒத்தன் லொஸ்தாகித்தாரு கேட்கிறான், கெட்ட பழக்கம் இது நினைச்சிடும்,
பொம்பளைக்கு பின்னால போனாரோ